கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 1ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு நேராக அந்த துங்காவோட ஆட்கள் கால் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த துங்காவோட ஆட்கள் சொல்கிறாங்க, இப்போ நீ எங்கடி இருக்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு. அப்போ துங்காவோட ஆள் சொல்கிறான், நான் வந்துட்டு துங்காவோட ஆள் தான் பேசுகிறேன், உங்களை சீக்கிரம் மீட் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, நான் வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த துங்காவும் அந்த ஐஸ்வர்யாவும், சரி நான் உடனே வரேன் நீங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு அப்படின்னு சொல்ல, அந்த துங்காவோட ஆளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக வந்துட்டு துங்கா கிட்ட, அண்ணா அந்த பொம்பளை ஐஸ்வர்யா வரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட துங்காவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, எதுக்காக அந்த துங்கா நம்மளை வர சொல்லியிருப்பான், ஸோ கண்டிப்பாக நம்ம மேலே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல், அதனால தான் நம்மளை வர சொல்லியிருக்கான் அப்படின்னு அந்த ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நேராக திரும்பி பார்க்க அருண் வந்து நிற்கிறாரு. அருணை பார்த்ததோட ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ அருண் கேட்குறாரு, இப்போ நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இப்படியே ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லி என்னை நல்லா ஏமாத்துற, நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த உண்மையை சொல்லு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க ரொம்ப நாள் ஆச்சு, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தி, அவள் இப்போ திடீர்னு கால் பண்ணி நல்லா இருக்கியான்னு கேட்டா, அவள் ஏதோ சென்னைக்கு வந்திருக்காளாம், ஸோ அவளை பார்க்குறதுக்காக கூப்பிட்றா, நான் போய் பார்த்துட்டு வரேங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு, சரி நானும் வரேன், நான் உன்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போனேன்னா கண்டிப்பாக அவள் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதனால நீங்கள் வரவேணா அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யாவும் சரிங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அருணும் சரி அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ அருண் டக்குன்னு ஐஸ்வர்யா கிட்ட, ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, சே இவர் விடமாட்டார் போலியே, அந்த துங்கா வேற என்னமோ என்னை அர்ஜெண்டாக பார்க்கணும்னு சொல்கிறான், எந்த விஷயத்துக்காக பார்க்கணும்னு சொல்கிறான்னு தெரியல, இவர் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரே அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அருண் கேட்குறாரு, நீ எந்த இடத்துக்கு போகிற, அந்த இடத்துல நான் உன்னை கொண்டாந்து விடுறேன் வா அப்படின்னு. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே வேணான்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மனசை சந்தேகப்படுவான், அதனால் நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நிற்கிற மாதிரி நின்றுட்டு இவனை கைட்டு விட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, என்ன சொல்கிறது காதில் விழுகலையா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரிங்க நீங்களே கொண்டாந்து விடுங்க அப்படின்னு. அருணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐஸ்வர்யாவை கூட்டிக்கிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இந்த ரெசார்ட்டு தாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த அருணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க. காரை விட்டு இறங்கினத்தோட அருண் கேட்குறாரு, சரி உன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்களா, இனிமே தான் வரப்போகிறாங்களா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லைங்க இனிமே தாங்க வருவா போல அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, சரி வரட்டும், வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறேனே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இந்த மனசை போக மாட்டான் போலையே அப்படின்ட்டு நேராக அந்த ரெசார்ட்டுக்குள்ளே கண்ணாடி கிளாஸ்குள்ளே ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க, அவங்கள வந்துட்டு கை காட்டுறாங்க ஐஸ்வர்யா. அப்போ அருண் கேட்குறாரு, நீ யாரை பார்த்து கை காட்டுற அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அருணும், சரி ஓகே நீ உன் ஃப்ரெண்டு கூட போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாங்க எப்படியும் நான் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. இது கேட்டதோட அருணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, அப்பாடா இந்த மனுஷன் போய் தொலைஞ்சிட்டான், இனிமே அந்த துங்கா சொன்ன இடத்துக்கு நம்ம கிளம்பணும் அப்படின்ட்டு நேராக வெளியில் வந்துட்டு ஆட்டோவை பிடிக்கிறாங்க. ஆட்டோ பிடிச்சி நேராக துங்காவை பார்க்கறதுக்காக ஐஸ்வர்யா கிளம்புறாங்க. அப்போ அந்த துங்கா இன்னொரு ரவுடிகிட்ட கேட்குறான், என்ன ஆச்சு அவள் வராளா இல்லையா அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், அண்ணா அவங்க வந்துக்கிட்டு தாங்கன்னா இருப்பாங்க அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணுடா, என்ன தான் பண்ணுறான்னே கேட்போம் அப்படின்னு. அப்போ அந்த ஆளும் சரின்னு சொல்லிட்டு நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்னன்னு கேட்க, அப்போ துங்கா கேட்குறாரு, என்னம்மா ரொம்ப நேரமாக வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கே தான் வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ
ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் கிளம்புனேன். அப்போ டக்குனே என் ஹஸ்பண்ட் வந்து தடுத்துட்டாரு. வேறு வழி இல்லாமல் நான் இப்போ அவர்கிட்ட போய் சொல்லி வேறு இடத்துக்கு வரேன்னு சொல்லி இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட துங்காவும், ஏன் உன் புருஷனுக்கு தெரியாத இந்த விஷயம் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு. துங்கா சொல்கிறாரு, கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும், நான் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா நேராக அந்த துங்கா இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே வந்ததோட சில ரவுடிகளுக்கு அடி விழுந்திருக்கிறத பார்த்துட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்னாச்சு கார்த்தி வந்து உங்கள் எல்லாருமே விழுத்து கட்டிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டானா அப்படின்னு. அப்போ துங்கா கேட்குறாரு, அப்போ உனக்கு தெரியுமா அந்த கார்த்தி வந்துட்டு கீதாவை தான் வச்சுருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ துங்கா கேட்குறாரு, கீதா மாதிரியே இன்னொருத்தி இருக்காளா அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. துங்கா கேட்குறாரு, ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் கேட்குறேன், இங்கே என்ன நடக்குது, ரெண்டு பேர் இருக்காங்களா கீதா மாதிரி அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நேராக துங்காவை பார்த்து, ஆமாம் கீதா மாதிரியே ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த கீதா இருக்கால அவள் இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கா, கீதா மாதிரியே இருக்கிற தீபா இப்போ அந்த சக்தி கூட இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா கேட்குறாரு, ஏய் இது உனக்கு ஏற்கனவே தெரியும், அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அந்த கார்த்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணாலுமே அந்த கார்த்திகிட்டேருந்து உங்களால் தப்பிக்க முடியாது, இன்றைக்கே நீங்கள் கார்த்திகிட்ட எந்த அளவுக்கு அடி வாங்கியிருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல, அந்த கார்த்தி சரியான ஆள், இங்கே பாருங்கள் அவன் அந்த கீதாவை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படிப்பட்ட வேலையை பண்ணுறான், அப்போ அந்த கீதா உங்களுக்கு எதிரினா கீதாவுக்கு உதவி பண்ணுற அந்த கார்த்தி உங்களுக்கு எதிரி தானே அப்படின்னு. இது கேட்டுட்டு துங்கா சொல்கிறாரு, ஏய் நீ அதை சொல்லாத, நீ எதுக்காக வந்துட்டு அந்த கார்த்தியை வந்துட்டு ஏன் பக்கம் திருப்பி விட்ட அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான், அவன் எதுக்காக கீதாவை எங்கள் வீட்டில் கொண்டாந்து வச்சுருக்கான், அவனை மாதிரி எதுக்கு அவனுக்கு வந்துட்டு போயிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ நினச்சா கூட அந்த கார்த்தி எதுக்காக வந்துட்டு அந்த கீதாவை காப்பாற்றுறான், அந்த தீபாவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்ல போய் தான் அந்த கீதாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், நீங்கள் நம்பாதீங்க, அவன் பாசமாக நினச்சிக்கிட்டு இருக்க அந்த தீபாவையும் போட்டு தள்ளுங்க, நீங்கள் யாருன்னு காமிங்க அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா சொல்கிறாரு, அவன் எப்போ என் மேலே கை வச்சானோ அந்த கீதாவுக்காகவும் தீபாவுக்காகவும் அப்போவே அந்த தீபா உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் கீதா மட்டும் எதிரி கிடையாது, அந்த தீபா கார்த்தி அவங்க ரெண்டு பேருமே எனக்கு எதிரி தான் அப்படின்னு. இது கேட்டதோட அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நேராக துங்காவை பார்த்து, எங்கே நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களோ அப்படின்னு நினச்சேன், பரவாயில்ல நீங்கள் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க, அந்த தீபாவையும் விடாதீங்க கார்த்தியையும் விடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்கிறாரு, அவங்க ரெண்டு பேருமே விட மாட்டேன், ஆனால் அவங்களை எப்படி பழி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே தானே நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்கள், எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, சரி அருணுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொன்னியே, அப்படி உனக்கும் அந்த தீபாவுக்கும் என்ன பகை அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த தீபாவும் கார்த்தியும் சேர்ந்து என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதனால தான் அந்த தீபாவை பழி வாங்குறதுக்காக அவள் தான் கீதான்னு சொல்லி உங்கள்கிட்ட போட்டு விட்டேன் அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, இருந்தாலும் நீ வந்துட்டு இந்த மாதிரி போட்டு விட்டதுனால தான் இன்றைக்கி வந்துட்டு கார்த்தி எனக்கு எதிரியாக இருக்கான் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கார்த்தி தான் வந்துட்டு கீதாவை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான், கூட்டிகிட்டு வந்துட்டு உங்ககிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தான், நீங்கள் தான் வந்துட்டு அந்த கார்த்தி நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கார்த்தி நல்லவன் கிடையாது, அவன் தீபாவுக்கு அந்த கீதாவுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கான், நீங்கள் கீதாவை கொன்னே ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த துங்காவோட ஆட்கள் சொல்கிறாங்க, அண்ணே இவ சொல்கிறது உண்மைதானே, எப்படியா இருந்தாலும் அந்த கார்த்தி இன்னைக்கு உங்கள் மேலே கை வச்சுட்டான், உங்கள் மேலே கை வச்சவன் எவனுமே உயிரோடவே இருக்கக்கூடாது, உங்களை எதிர்க்க தெரிஞ்சவன் எவனுமே உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா சொல்கிறாரு, ஆமாம் அந்த கார்த்தி எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் மேலே கை வச்சிருப்பான், அவன் உயிரோடவே இருக்கக்கூடாதுரா அப்படின்னு துங்கா காண்டில் பேசுகிறாரு. அப்படின்னு பார்த்து அந்த ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட துங்காவும் சரி அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த துங்கா சொல்கிறாரு, அந்த கீதாவையும் தீபாவையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தானே கார்த்தி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன தைரியம் இருந்தால் ஏன் மேலே கை வச்சிருப்பான், அவன் என் மேலே கை வச்சதுக்கு கண்டிப்பாக அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், இத்தனை நாளும் உயிராக நினச்சிக்கிட்டு இருக்க அந்த தீபாவை நான் போட்டு தள்ள போகிறேன், அதுக்கப்புறம் நான் கீதாவை கொலை பண்ணிக்கிறேன்,
என்னதா இருந்தாலும் பக பகதான் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா எங்க நீங்க அந்த கார்த்தி அடிச்சுட்டு போனதுனால பயந்துட்டீங்களோன்னு நினைச்சேன், நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா செம்ம டென்ஷன் ஆகி அவர் வச்சிருக்கிற கத்தியால அந்த ரவுடிய குத்திடுறாங்க. இதை பார்த்துட்டு பக்கத்துல உள்ளவங்க அதிர்ச்சியாகி ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அப்ப துங்கா சொல்றாரு, எனக்கு முன்னாடியே அந்த கார்த்தியை பத்தி இப்படி பெருமையா பேசுறான், அதனாலதான் இவனை தீட்டு கட்டினேன். எனக்கு முன்னாடி அந்த கார்த்தியை பத்தி யாரு பெருமையா பேசினாலும் அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பக்கத்துல உள்ள ரவுடிகள்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேரா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்திக்கு நேரா சரவணன் கால் பண்றாரு. அப்ப கார்த்தி யாரும் இல்லாத இடத்துக்கு போன் எடுத்துட்டு போறாரு. அங்க போனதோட நேரா சரவணன் கேட்குறாரு, கார்த்தி என்னாச்சு, அந்த துங்காவோட லைவ் லொக்கேஷனே கேட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அந்த துங்காகிட்ட கீதா போயிட்டு சரண்டர் ஆகிட்டாங்க, அதான் கீதாவை காப்பாற்றுறதுக்காக போனேன் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போலீஸ் அனுப்பியிருப்பேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க சார், ஏற்கனவே அந்த கீதா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, இப்போ போலீஸ் வந்து பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த கர்நாடகா போலீஸ்கிட்ட கீதாவை ஒப்படைச்சிருவாங்க, இதனால கீதாவை வந்து தீவிரவாதி அப்படிங்கிற கேஸ் போட்டு தீபாவை கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால தான் தீபாவை கீதாவை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணலை அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்கிறாரு, சாரி கார்த்தி, நான் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸாக தூத்துக்குடி வரைக்கும் வந்துட்டேன், என்னால் கண்டிப்பாக வந்துட்டு ஊருக்கு வர முடியாது, என்னை மன்னிச்சிரு கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல, நான் வந்துட்டு எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சிடுறேன், எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் வேணும், அதை மட்டும் நீ பண்ணிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்கிறாரு, கண்டிப்பாக கார்த்தி, நீ என்னுடைய ஃப்ரெண்டு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பனா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ கீதா நேராக கார்த்தியை பார்த்து, சார் எதுக்காக சார் என்னை காப்பாற்ற வந்தீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்கள் உயிர் போயிட்டு தான் தீபா உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, தீபாவையும் காப்பாற்றணும் உங்களையும் காப்பாற்றணும், நீங்கள் இன்றைக்கி வந்து நின்னதுனால தான் எங்கள் அம்மா உயிர் பிழைச்சிருக்காங்க, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், அதனால் உங்கள் உயிரை கண்டிப்பாக நான் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கேன், எங்கள் அம்மா சொன்னது கேட்டிங்களா, உங்களை வந்துட்டு அவங்க பொண்ணாக மதிக்கிறாங்க, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி தனியாக எதுவும் முடிவு எடுத்துறாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கீதா சொல்கிறாங்க, சார் இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே பாசமாக இருக்கீங்க, ஆனால் பாவம் என்னால் உங்கள் மொத்த குடும்பமுமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கீதா சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அந்த கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது கண்டிப்பாக எனக்கும் பிரச்சனை மாதிரி தான், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றினதுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, அதனால் நான் கண்டிப்பாக உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு கீதாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேராக நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. சக்தி நேராக தீபாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சக்தி என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவுக்காக தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்காக தண்ணி பிடிக்க போகிறாங்க. அங்கே போயிட்டு தண்ணி பிடிக்கும் பொழுது தீபா இருக்காங்கல்ல அவங்க டக்குன்னு கண்ணை முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை முழிச்சிட்டு எந்திரிச்சு உட்காடுறாங்க. இவங்களை பார்த்ததோட சிஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தீபா மேடம் கண் முழிச்சிட்டிங்களா அப்படின்னு. அப்போ தீபா எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. அப்போ சிஸ்டர் கேட்குறாங்க, தீபா மேடம் இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சிஸ்டர் வந்துட்டு நேராக கீதா சக்தியை கூட்டிகிட்டு வர வராங்க. வெளியில் சக்தி கிட்ட வந்துட்டு சக்தி மேடம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சக்தி கேட்குறாங்க. ஏன் சிஸ்டர் என்னாச்சு, தீபா மேடத்துக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லை, தீபா மேடம் கண்மொழிச்சு எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோடு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சக்தி. அப்போ ரொம்ப சக்தி ஆனந்தமாக போயிட்டு நேராக தீபாவை போய் பார்க்குறாங்க. தீபா எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க, உட்காந்துட்டு கார்த்தி கார்த்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி போயிட்டு நேராக தீபாட்ட, தீபா மேடம் நீங்கள் கண்மொழிச்சிட்டிங்களா, இனிமேல் எந்த கவலையும் இல்லை மேடம், நீங்கள் பே சொல்லுங்கள் மேடம், உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் தெரியுமா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ கீதா தீபா வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ சிஸ்டர் கேட்குறாங்க, என்ன சக்தி மேடம் நீங்கள் பேச பேச இவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல, இவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ தலையில் அடிபட்டதுனால என்ன பண்ணுறது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க,
டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சாதான் என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோடு அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து நேராக டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. டாக்டர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சக்தி அப்படின்னு சொல்ல சக்தி சொல்கிறாங்க, டாக்டர் இப்போ தான் தீபா மேடம் லைட்டாக கண் முழிச்சிட்டாங்க, இப்போ அவங்கள வந்துட்டு ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க, இன்னமும் எனக்கு அவங்க வந்துட்டு அப்படியே சப்கான்சியஸ் மைண்டில் இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இங்கே பாரு சக்தி, நான் ஆல்ரெடி சொன்னது தான், தீபா மேடத்தை நேரடியாக வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ உடனே நீங்கள் தீபா மேடத்தை கொண்டுட்டு வாங்க, நான் என்ன ஏதுன்னு நான் பார்த்துறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சக்தி சொல்கிறாங்க, சரிங்க மேடம் நான் தீபா மேடத்துக்காக எப்படியாவது அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த துங்கா வந்துட்டு நேராக இன்னொரு ரவுடி கிட்ட, டேய் அந்த கார்த்தி எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த தீபாவை காப்பாற்றுறதுக்காக தான் ஏன் மேலே கை வச்சுருப்பான், அந்த தீபா உயிரோடவே இருக்கக்கூடாது, அவளையும் சேர்த்து கொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா கிட்ட, இங்கே பாரு உனக்கு எப்படி வந்து கார்த்தியும் தீபாவும் பகையாளியோ அதே மாதிரி எனக்கும் பகையாளி தான், நானும் அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். துங்கா கிட்டே நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க தெரியுமா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அந்த துங்கா சொல்கிறாரு, இங்கே பாரு இன்னும் ரெண்டு நாளையில் அந்த தீபா இறந்துட்டானோ உனக்கு நியூஸ் வரும், நீ கிளம்பு அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ரொம்ப நாளாக நமக்கு வந்துட்டு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்த தீபா இன்றைக்கி எவனோ ஒருத்தன் கையால் சாவ போகிறா அப்படின்ட்டு ஹாப்பியாக போகிறாங்க. அப்போ துங்காவும் துங்காவோட ஆட்களை வாங்கடா போகலாம், அவள் கண்டிப்பாக வந்துட்டு வெளியில் வராமல் இருக்க மாட்டாடா, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சக்தி நேராக தீபாவை கூட்டிக்கிட்டு ஆட்டோவில் கிளம்புறாங்க. அப்போன்னு பார்த்து டக்குன்னு அந்த துங்கா தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான், தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அப்போ நேராக வந்துட்டு தீபாவை வந்து பார்க்க, அப்போ தீபா வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. சக்தி வந்துட்டு நேராக அந்த துங்கா கிட்ட, இங்கே பாரு நீ தேடி வந்த கீதா இவங்க இல்லை, தயவு செஞ்சு இவங்களை விட்டுரு, நீ வேணும்னா அவங்க கிட்ட கேட்டு பாரு, அவங்க கார்த்தி கார்த்தின்னு சொல்கிறாங்க, கார்த்தியோட ஒய்ஃப் தான் இவங்க அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, எனக்கு தெரியும்டி இவ கீதா இல்லை தீபான்னு எனக்கு தெரியும், ஆனால் என்றைக்கு அந்த கார்த்தியை மேலே கை வச்சானோ அன்னைக்கே எனக்கும் இந்த தீபாவுக்கும் பக ஆரம்பமாச்சு, அவள் எதுக்காக என் மேலே கை வச்சானோ அந்த உயிரை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தீபாவை பிடிச்சி இழுத்துட்டு போவேன். இதை பார்த்துட்டு சக்தி அதிர்ச்சியாகிறாங்க. சக்தி நேராக துங்கா கிட்டே போயிட்டு, இங்கே பாரு இவங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, தயவு செஞ்சு இப்படி பண்ணாது அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த துங்கா சொல்கிறாரு, ஏய் நீ வாயை முடிக்கிட்டங்கிட்டு போடி, உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனையும், நீ மட்டும் அன்னைக்கு ஒழுங்கா இவ கீதா இல்லை தீபான்னு சொல்லியிருந்தியன்னா எனக்கும் அந்த கார்த்திக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்திருக்காது. அந்த கார்த்தி வந்துட்டு கீதாவை வீட்டில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறான், இவனை இவளை கடத்தினால என்னால் வந்துட்டு அந்த கீதாவை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக தீபாவை கொண்டுட்டு போகிறாங்க. இதை பார்த்ததோட சக்தி அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆஹா நம்ம எப்படி வந்துட்டு கார்த்திக் சாரை காப்பாற்றுறது அப்படின்னு. அப்போ துங்கா நேராக அந்த கீதாட்ட சக்தி கிட்டே, இங்கே பாரு இந்த இருக்க அந்த கார்த்தியோட நம்பர், அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு, தீபாவை கூட்டிகிட்டு போயிட்டான், கீதாவை கொடுத்தாதான் தீபாவை கொடுப்பான்னு சொல்லு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சக்திக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு. அப்கமிங் ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.